നമസ്കാരം. നാദബ്രഹ്മം യൂട്യൂബ് ചാനൽ വഴങ്ങും മാർഗരിയിൽ മാലും മഹേശനും എന്ന നിഗഴ്ചിയിൽ ഇന്ന് മാർഗരി 28 തിരുപ്പാവൈ 28-ാമത്തെ പാടലை കാണുവോ. பாவை நோன்பிற்கான பொருட்களை பெற்று மகிழ்ந்து நோன்பு முடிந்து ஆடை அணிகலன்களும் அணிந்து அக்கார வடிசலை சேர்ந்து உண்ட பெண்கள் கண்ணனிடம் இரந்து வேண்டுவனவற்றை அடைவதற்காக தாங்கள் மேற்கொண்ட வழிவகைகளை இப்பாசுரத்தில் கூறுகின்றனர். ஆயர்களாகிய நாங்கள் பசுக்களை மேய்ச்சலுக்கு முல்லை காட்டிற்கு அழைத்து சென்று கொண்டு சென்ற உணவை உண்டு பசியாற்றுகின்றோம். அறியாத சிறு பெண்களாகிய நாங்கள் இப்பிறவியில் பெற்ற புண்ணிய பலனாக எங்களது ஆயர்குலம் உன்னை பெற்றுள்ளதால் அடைந்து விட்டோம். நாங்கள் அறியாமையினால் உன்னை கண்ணா மணிவண்ணா என்று உன் மேல் உள்ள உரிமையால் சிறு பெயரிட்டு சில சமயங்களில் அழைத்தது பற்றி எங்கள் மேல் கோபம் கொள்ளாதே. இவை அன்பினால் செய்த பிழையாகும். எனவே நீ அருள் உள்ளத்தோடு எங்களை மன்னித்து ஏற்றுள்ள வேண்டும். எங்களுக்கு பறை தந்து அருளிய பரம்பொருளே, உன்னோடு எங்களுக்குள்ள உறவை யாராலும் பிரிக்க முடியாது என்கின்றனர் பெண்கள். தங்களை அறிவற்றவர்கள் என்று பெண்கள் சொல்லிக் கொண்டாலும் கண்ணன் மேல் பக்தி செலுத்த வேண்டும் என்ற அறிவே அவர்களின் உயிருக்கு வைகுண்ட பதவிக்கு வழிவகுக்கும் அல்லவா. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று அழைக்கின்றனர் கண்ணனை. இதன் மூலம் நீ பரிபூரணமாக விளங்குபவன் என்று குறிப்பிடுகின்றனர். கண்ணனுக்கே குறையா என்னவாக இருக்கும் என்று ஆராய்ந்து பார்த்தால், இராமாயண பட்டாபிஷேகத்தை வர்ணித்து எழுதும் போது வால்மீகி முனிவர் இந்திர லோகத்தில் அஷ்டதிக்பாலகர்கள் சூழ பட்டாபிஷேகம் நடந்ததே போல என்று எழுதிவிட்டாராம். ராமனுக்கு இது ஒரு குறையாம். தனது அனுஜன் லட்சுமணனை கொண்டு இந்திரனையே ஜெயித்த இந்திரஜித்தை வென்றோம். மேலும் முனி பத்னியிடம் முறையின்றி நடந்த இந்திரனோடு நம்மை ஒப்பிட்டு விட்டாரே என்று கூறியிருந்ததாம். கிருஷ்ணாவதாரத்தில் தனது பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்த இந்திரன் மழை பெய்ய செய்தான். ஆனால் கண்ணன் கோவர்தனகிரியை குடையாய் பிடித்து மக்களை காத்ததைக் கண்டு இந்திரன் கண்ணனின் கால்களில் விழுந்தான். ராமா அவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ணாவதாரத்தில் தீர்ந்தது என்பதால் ஆயர்கள் இவ்வாறு வருகின்றனர். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனை வாருங்கள், நாமும் பாடி குறை தீர்த்து பெறுவோம். திருப்பாவை 28-ஆவது பாசுரம், ராகம் காம்போதி, தாளம் ஆதி. கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துங்கோ அறிவொன்றும் இல்லாத ஆயர்போல துன்ற அன்னை பிறவி பெருந்த புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. குறை ஒன்றுமில்ல உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க மொழியாது. உந்தனோடு உறவே நமக்கிங்கு ஒழிக்க மொழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் குந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சிறி
திருப்பள்ளி எழுச்சி 8வது பாடல். எண்ணெய் ஆட்கொண்ட ஆறுமுதான சிவபெருமானே, மெல்லிய விரல்களை உடைய பார்வதியுடன் அடியவர்களின் எளிய வீடுகளுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே, நீயே உலகத்தை படைத்த முதல்வன், எல்லாருக்கும் நடுநாயகமானவன், அழிக்கும் தெய்வமும் நீயே. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மூவருமே உன்னை அறிய மாட்டார்கள் என்னும் பொழுது மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும்? உன்னை அறிய முற்படும் பொழுது நீ நெருப்பாக நின்றாய். திருப்பெருந்துறை கோயிலை என் கண்ணில் காட்டினாய். அந்தணரின் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய். இத்தகைய சிறப்புகளை உடையவனே, நீ துயில் எழுவாயாக என்கின்றார் மாணிக்கவாசக பெருமான். இறைவன் மிக எளிமையானவன். அவனை வணங்க எதுவுமே வேண்டாம். நல்ல உள்ளம் இருந்தால் மட்டுமே போதும் என்பது இப்பாடலின் உட்கருத்து. திருப்பள்ளி எழுச்சி 8வது பாடல், ராகம் சண்முகப்பிரியா. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகில YouTube channel. Kindly also follow our Facebook and Instagram page. Thank you.